உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சர்வதேச சிறுதானிய கருத்தரங்கு மற்றும் எதிர்காலம் சார்ந்த சிறுதானிய உணவுப் பொருட்கள் கண்காட்சியை தமிழக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார். சிறுதானிய கண்காட்சியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்குகளையும் அமைச்சர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர், கண்காட்சியில் புதிய ரக சிறு தானியங்கள், விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய விதைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது எனவும், சிறுதானியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுதானியங்கள் பயிரிட ஊக்குவிக்கப்பட்டு வருகிறது என்றும், 10 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சிறுதானியம் பயிர் செய்யப்படுகிறது எனவும் தெரிவித்தார். 38.2 மெட்ரிக் டன் சிறுதானிய உற்பத்தி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தவர், வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் புதிய ரகங்கள், அதிக லாபம் தரக்கூடிய பயிர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவும், வெளிநாடுகளில் புதிய பயிற்சியை மேற்கொள்ள ஆராய்ச்சி மாணவர்களை அனுப்பும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். துபாய், கனடா போன்ற நாடுகளில் மாணவர்கள் அங்குள்ள புதிய முறைகள் அறிந்து பயிலக்கூடிய பயிற்சி மேற்கொள்ள வசதியாக இந்த திட்டம் பல்கலைக்கழகத்தில் துவங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இந்த ஆண்டு 50 கோடி ரூபாய் தமிழக அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சிறுதானிய வளர்ச்சிக்காக தரமான விதைகள் உள்ளிட்ட செயல்பாட்டிற்காக 82 கோடி ரூபாய் அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தவர், தென்னை கல் இறக்க விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக அனைத்து தரப்பினரிடையேயும் கலந்தாலோசித்து அரசு முடிவு எடுக்கும் எனவும் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற கருத்தரங்க நிகழ்ச்சியில் வேளாண்மை துறை சார்ந்த ஓய்வு பெற்ற விஞ்ஞானிகளுக்கு அமைச்சர் நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். கண்காட்சியில் பல்கலைக்கூடிய முயற்சியால் ஆராய்ச்சியால் புதிய சிறுதானியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை விவசாயிகளுக்கு அதிக லாபம் கொடுக்கக்கூடிய சிறுதானிய வயது விலைகள் கண்டுபிடிக்க பார்வையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த விழிப்புணர்வு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேளாண் பல்கலைக்கழக சார்பாக இந்த 2 நிகழ்ச்சி கோவையில் நடைபெறுகிறது. இந்த 28ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் நடைபெறுகிறது. இப்போது மக்களுக்கு சிறுதானியங்களை